இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சீரியலில் நிறைய குட்டி குட்டி கலாட்டமான விஷயங்கள்லாம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்து மாறன் திருப்பி வந்தோடனே பலார் அப்படின்னு சொல்லிட்டு அரைய ஒன்று விட்டு வா அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணியிருக்காங்க மகா இந்தியாவுக்கு. அதுக்கடுத்து பின்னாடியே மாயன் ஒரு பெரிய ஆப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ தான் இப்போ எல்லா காசையும் செலவழிக்க போகிற ஜல்லிக்கட்டுலேருந்து எல்லாங்கிறது தான் அடுத்த வாரத்தில் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஸோ கோத்து விட்டுருச்சு பயப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பரிதாபமாக போய் அந்த கோயிலில் உட்காந்து வேற வழி இல்லாமல் பேனர்லாம் அடிச்சிட்டானுங்க. குடும்ப பேர் நம்ம பேரு கெட்டுருவோம், அம்மாவும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்தையும் செய்கிற அந்த சமயத்திலேயே கத்தி திருப்பி வருவாரா மாட்டாராங்கிற கேள்வி இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து நேற்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்து ராஜு கிட்ட கேட்டபோது அவர் வந்து அதுக்கு ஒரு பிடிமானத்தோட பேசலை, திருப்பி அந்த கத்தி ரோலை கண்டினியூஸாக அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதில் என்னென்ன கலாட்டாக வரப்போகுது, அந்த கேரக்டர் ஆள் மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த நடக்க போகிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆள் மாற்றினா ஓகேவா கத்தி கேரக்டருக்கு? அதே மாதிரி வந்து மாயன் மாறனை திருப்பி கொடுக்குற மாதிரி நடக்கிற சம்பவங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இன்னைக்கு எபிசோடு இல்லை, ஸோ டேரக்டாக அடுத்து மண்டே தான் வந்து எபிசோடு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.